நீங்களும் ஒரு மில்லியன் யூஎஸ் டாலர் சம்பாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்பாக கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இரண்டையும் சேர்த்து செய்வதன் மூலம் இது சாத்தியமாகும். எங்களுடைய ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் டீமின் மூலம் பிட்காயின் மற்றும் முன்னணி ஆல்ட் காயின்களை ட்ரேடிங் செய்கிறோம். உங்களுடைய காயின்களை மாதம் மாதம் 10% வரை அதிகப்படுத்தி தருகிறோம். உங்களுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டில் வைத்து ட்ரேடிங் செய்து தருகிறோம். அக்கௌண்டின் பிரைவேட் கீயை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறைந்தபட்சம் முதலீடு 3 லட்சம் ரூபாய். உங்களுடைய காயின்களுக்கு 100% உத்தரவாதம் தருகிறோம். மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம ஒவ்வொரு வாரமும் சண்டேவும் வெனஸ்டேவும் வந்து மார்க்கெட்டை பற்றி வந்து ஒவ்வொரு கெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அனலைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் வெனஸ்டே வந்து நம்ம மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது, எப்படி வந்து தொடங்கி எப்படி முடிய போகுது இந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்றத பேசுறதுக்காக நம்ம கூட பங்குச்சந்தை நிபுணர் பழனியப்பன் மெய்யப்பன் சார் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அகிலா கண்ணன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். யா வணக்கம் மேடம். சார், மார்க்கெட் வந்து இப்போ இந்த மண்டே டு டியூஸ்டே இப்போ வந்து 13,000 வந்து தாண்டிருச்சு. என்ன நடக்குது சார் மார்க்கெட்ல? நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம்ல வந்து அநேகமா அந்த பிப்ரவரிக்குள்ள 14,000 வந்துடும் அப்படின்னோம். பட் இப்பவே வந்து அது 13,000 வந்து தாண்டி வந்துருச்சு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிப்டி வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல வந்து 13,072 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இந்த மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 51,000 கோடி வந்து இந்திய பங்குச்சந்தையில வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க நெட்டா. இதுதான் முக்கிய காரணம். அதாவது இப்ப கோவிட் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா ரிலீஸ் ஆகிட்டு வருது. அவர் எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ரெக்கவர் ஆகிட்டு வருது, தட் இஸ் விசிபிள். ஸோ மற்ற யூரோப்பியாலாம் யூரோப் பூரா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கோவிட் அண்ட் லாக்டவுன் எல்லாமே போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்தியன் எக்கானமி. இன்னைக்கு வந்து நம்ம பிரதம மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் ரிலீஸை பற்றி பேசுறாரு. 7 டிசம்பர்லேயே நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஹி இஸ் கிவிங் கான்ஃபிடன்ஸ். இப்போ அஸ்ட்ராசெனிக்காங்கிற கம்பெனி வந்து தே ஆர் பிரிங்கிங் அவுட் வித் வேக்சின் வித் 70% சக்சஸ் ரேட் இன் இந்தியா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாசிட்டிவ் நியூஸஸ். ஸோ இதை வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு தே ஆர் பிரிங்கிங் இன். பட் இந்தியா இஸ் எ வெரி பிக் கண்ட்ரி, அவர் எக்கானமி இஸ் எ வெரி பிக் எக்கானமி, அண்ட் இட் கேன் அக்காமடேட் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக அக்காமடேட் பண்ண முடியும். இப்போ 51,000 கோடி வந்திருக்கு, நம்ம கரன்சியில் வந்து இம்பாக்டே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து இட் இஸ் அட் ஸ்டேபிள் ஃபார் 74 ருபீஸில் ஸ்டேபிள் இருக்கு. அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்தியன் எக்கானமிலையும் நம்ம கரன்சியிலையும் இருந்துகிட்டு இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நம்மளோட மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 80 அப்படிங்கிற அளவில் இன்னைக்கு இருக்கு. இது வந்து ஹையஸ்ட் தான், ஒத்துக்கிறேன், நோ டவுட் அபவுட் தட். பட் குளோபல் லெவலில் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 110% இருக்கு. ஸோ கம்பேர்ட் டு குளோபல் லெவல் வி ஆர் ஃபார் பெட்டர். ஸோ ஐ ஃபீல் இப்போ Q2 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்பர்ஸ் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் ஹஸ் கிவன். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸாக இருக்கட்டும், சைக்ளிக்கல்ஸ் சிமெண்ட் ஆர் ஸ்டீல்ஸாக இருக்கட்டும், நல்ல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆட்டோ செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லேருந்து தே ஆர் ஷோயிங் குட் சேல்ஸ் நம்பர்ஸ். ஓரளவுக்கு கம்பெனிஸும் ஓரளவுக்கு குட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்க முடிய மார்க்கெட்டில் வந்து நம்பிக்கை வந்து கூடும். ஓகே சார், இப்ப இந்த 13,000 தாண்ட மார்க்கெட் இந்த இப்படி வந்து ஹைல ஏறிட்டு இருக்க டைம்ல இன்வெஸ்டர்ஸும் சரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸும் என்ன பண்ணணும் சார்? சி, ஒரு ரோலர் கோஸ்டர்ல ஏறுறாங்க. ஒரு தீம் பார்க்ல வந்து ரோலர் கோஸ்டர்ல ஏறல, நம்ம என்ன பண்றோம், வி ஹேவ் டு வியர் அ சீட் பெல்ட் லைக் தட். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கறத நிச்சயமா பாத்துக்கணும். இப்ப வந்து நீங்க வந்து ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து யாரும் இந்த மார்க்கெட்ல நிச்சயமா வாங்க மாட்டாங்க. மார்ச் மாசம் வாங்கினாங்களா இல்ல ஏப்ரல்ல வாங்கினாங்கன்னு கேட்டீங்கன்னா வாங்கல. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டுக்குள்ள அவங்களோட பணம் பூரா முடக்கப்பட்டது. ஸோ அடிஷ்னலா ஃபண்ட்ஸ் போடுறதுக்கு கோவிடோட இம்பாக்ட் தெரியல. ஸோ இன்னைக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, ஆனா இந்த வேல்யூவேஷன்ல இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க. அதாவது இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஐம் டாக்கிங். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி சே தட் திஸ் இஸ் ஒரு ட்ரேடர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் வந்து ஒரு 170 பாயிண்ட் நிப்டி சரிஞ்சது. வெள்ளிக்கிழமை ரெக்கவர்ட், தென் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை ரெக்கவர்ட், இன்னைக்கும் ரெக்கவர்ட், லாட் ஆஃப் வாலட்டாலிட்டி இன் பிட்வீன். ஸோ ஒரு ஏற்ற இறக்கம். ஸோ வி ஆர் என்ட்ரிங் இன்டு எ வாலட்டைல் டெரிட்டரி. ஒரு இன்வெஸ்டர் வந்து இறக்கத்துல வாங்கணும், ஏறத்துல விற்கணும். ஹி ஷுட் பி வெரி கிளியர், ஏற ஏற வாங்குறேன் அப்படிங்கிறது வந்து ஹி ஷுட் நாட் டூ தட். ஸோ ஒரு போர்ட்போலியோ வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான போர்ட்போலியோ ஒரு இன்வெஸ்டர் வச்சிருக்காருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை,
₹12 லட்சம் இருக்குன்னு அவர் கணக்கு போடுறாரு. மண்டே அன்னைக்கு அவர் ₹2 லட்சம் எடுத்துடலாம் வெளியில. ஸோ ஹீ ஷுட் சேவ் கார்ட் ஹிம்செல் பை புல்லிங் அவுட் த டாப் அப் மணி. ஸோ மார்க்கெட் வந்து என்னென்ன அவர் சம்பாரிச்சு கூட வச்சிருக்காரோ லாபத்தை வெளியில் எடுத்துருங்க, சேம் ரிஸ்க் எடுங்க. ஏன்னா சி ரிஸ்க் இஸ் ப்ரொபோஷனல் டு த ரிவார்ட், நோ டவுட் அபவுட் தட். பட் ரிஸ்க் எடுக்க தான் வேணும், கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க தான் வேணும். பட் ஆனால் அந்த மேலே ஃபர்தராக வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வராதிங்க, இருக்கிற பணத்தை ப்ராஃபிட்டை வெளியில் எடுத்துக்கங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த ட்ரேடர்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் ஷுட் டு. திஸ் இஸ் மை அட்வைஸ் ஃபார் தம் இந்த கரண்ட் சினாரியோ. ஓகே சார், ஸோ இந்த டைம்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இந்த டைம்ல வந்து லார்ஜ் கேப் மட்டும்தான் வந்து ஏறிட்டு இருக்கா, இல்லை வந்து மிட் ஸ்மால் இது எல்லாமே வந்து ஏறுதா, இதுலயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, எப்படி சொல்லுங்க சார். சி இப்போ 2018 ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அண்ட் பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து இட் ஸ்டார்டட் கம்மிங் டவுன். அதுக்கப்புறம் அந்த பீரியட்ல தான் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் அவர் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து ஆக்டிவிட்டி இல்லை. இப்போ வந்து நீங்க மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா தட் ஈவன் த பிஎஸ்சி இண்டெக்ஸ் இட் செல்ஃப் இட் இஸ் கெட்டிங் இன் டு த பாசிட்டிவ் டெரிட்டரிக்கு போய்கிட்டு இருக்கு. So I feel that there is a shift from large cap to mid cap and small cap. Large cap adukana irangunu solla varala, anga vandu or consolidation irukkela mid cap and small cap rally may participate. I feel so I feel that or investor vandu mid cap and small cap la nichayama he should add by this time. So in the time la vandu adaiyum vandu add pannikalam, adaliyum vandu invest pannikalam abindringa. Nichayama adhaavadhu வெறும் ட்ரேடிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ராடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து என்னன்னா வெரி டஃப் டு டூ தட். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பேசிஸ் ஒரு கேபிட்டல் வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். பட் ஸ்டில் ஐ ஸ்ட்ராங்லி சே தட் ட்ரேடிங் இஸ் சம்திங் பிளேயிங் லைக் அ ஒரு மியூசிக்கல் சேர் நம்ம பிளே பண்ணுற மாதிரி தான். இப்போ மியூசிக்கல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கையில் ஒரு கேம் ஆரம்பிக்கையில் ஒரு 20 பேர் சுற்றி வருவாங்க, கடைசியாக வின் பண்ணுறது ஒரு ஆள் தான். ஸோ லைக் தட் ட்ரேடிங் இஸ் ஆல்சோ லைக் தட். ஓகே சார், ஸோ இப்போ வந்து இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் குள்ள வரலாம். ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இறங்கிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியும் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்து பார்த்தோம், ஆர்பிஐயோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டாஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஏறி இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்றது இது கரெக்டான டைமா எப்படி சார்? எப்போதுமே ஒரு எக்கானமியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட் நல்லா பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரேலி போகும். பேங்க் ஸ்டாக்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ Q2 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் ஈவன் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் தே ஆர் கிவன் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஹஸ் கிவன் குட் நம்பர்ஸ். இப்போ ஸ்டேட் பேங்கே எடுத்தீங்கன்னா தே ஆர் கிவன் குட் நம்பர்ஸ், என்பிஎஸ் எல்லாம் நல்லா குறைச்சிருக்காங்க. லைக் தட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் நியூஸஸ் ஆர் தட். இப்போ சமீபத்தில் ஆர்பிஐ வந்து போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் என்பிஎஃப்சிஸ் ஃபேமிலி ரன் அதாவது ஈவன் கார்பரேட்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் டு பேங்கிங்ஸ். ஏன்னா இந்த எல்விபி இதானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேர் ஈசிங் அவுட் த நார்ம்ஸ். ஸோ அந்த அதை காரணமா வச்சு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் அதை ஈவன் என்பிஎஃப்சிஸ் அஸ் அ ஹியூஜ் ரன் அப் பார்த்துருக்கு. பட் ஸ்டில் பேங்க்ஸோட வழி வந்து பேங்க்ஸுக்கு தான் தெரியும் ஆல்ரெடி. பட் இது எப்போதுமே இந்த என்பிஎஃப்சிஸ் பேங்காக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏத்துறாங்க. பட் வந்ததுக்கு அப்புறம் இதே காரணத்தை சொல்லி அவங்க இறக்குவாங்கிறது என்னோட அபிப்ராயம். ஓகே சார், இப்போ பாசிட்டிவ் செக்டர்ஸ் எல்லாம் வந்து எது எது இப்போ வந்து இதெல்லாம் வந்து வாங்கலாம், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம்னா என்ன மாதிரி இது சொல்லுவீங்க சார்? நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்னது பேசினது முன்னாடி தேர் இஸ் அ ஷிஃப்ட் டு பேங்க்ஸ், அதுவும் எஸ்பெஷலி பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல லைக் ஸ்டேட் பேங்க்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் லார்ஜ் கேப்ல வந்து தேர் இஸ் அ ஷிஃப்ட் ஹேப்பன் இட் ஃப்ரம் ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ் டு பேங்க்ஸ் கேன் ஹேப்பன் இட். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நல்லா ஏறி இருக்கு. ஈவன் பிரைவேட் பேங்க்ஸ் வந்து ரிவார்டட் ஃபர்ஸ்ட் ஃபாலோட் பை பிஎஸ்யூஸ் இருக்குங்கிறது என்னோட அபிப்ராயம். தென் அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாக்ஸாக இருக்கலாம், ஆட்டோ வில் டூ வெரி வெல். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுவோம் பிஎஸ்சி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து ரெக்கவரி கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இதோட பிரதிபலிப்பாக வந்து லாட் ஆஃப் ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக்ஸ் ஆர் தேர் தட் இஸ் கோயிங் டு ரிவார்ட் இன்வெஸ்டர்ஸ்ங்கிறது என்னோட கருத்து. இப்போ அவாய்ட் பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த மார்க்கெட் ஏற டைம்ல கூட இதெல்லாம் ரொம்ப வீக்காவே இருக்கு அப்படின்னா அது நிச்சயமா இந்த கோவிட் டைத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸும் பார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸும் லைக் அதுக்கப்புறம் நியூ டெக்னாலஜி பேஸ்டு ஸ்டாக்ஸும் ரொம்ப ஒரு ரிவார்டை கொடுத்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸே எடுத்துக்கங்க, 2300 ரூபா போயிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட 1900 ரூபாய் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லைக் தட் தி ஸ்கிரிப்ட்ஸ் வில் டூ கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் ஒரு ஃபண்ட்ஸ் வந்து அங்கிருந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரேலி வந்து இங்க கொடுக்குங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார், இப்போ கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் இதெல்லாம் எப்படி இருக்கு சார்? கோல்டு வந்து இறங்கிக்கிட்டே வருது, இன்னும் இந்த இறக்கம் இருக்குமா எப்படின்னு சொல்லுங்க. ஒரு இங்க இருந்து ஒரு 5% இறங்கலாம் மேடம், இங்க இருந்து ஒரு 5% இறங்கலாம். தேர் ஷுட் பி அ ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்
கிட்டத்தட்ட ஒரு அவுன்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 1740 ரூபாங்கிற இடத்துல பெரிய சப்போர்ட் இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. இன்னைக்கு வந்து 1827 ரூபாயில இருக்கு ஒரு அவுன்ஸ், இன்னைக்கு டாலர் டேர்ம்ஸ் நான் சொல்றேன். க்ரூடு வந்து பாத்தீங்கன்னா எக்கானமி நார்மல் ஆகிற பொறிச்சு க்ரூடு வந்து ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா டிமாண்ட் கூடுது இல்லையா. க்ரூடு வந்து கோல்ட் அண்ட் சில்வர் கோஸ் கான்ட்ரா டு ஆல் த திங்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட் அண்ட் க்ரூட். ஓகே சார், சோ க்ரூட் ஆயில் வந்து எப்படி இருக்கு அதையும் சொல்லிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். க்ரூட் நிச்சயமா ஸ்டேபிளா இருக்கும். சி என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வேக்சின் வர வந்து நமக்கு எல்லாம் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மார்ச் மந்த் ஆகிடும் நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் வந்து அவர் பிஎம் இஸ் கிவிங் கான்ஃபிடன்ஸ் டு எவ்ரிபடி. ஸோ ஒரு மார்ச் மாசத்துல எல்லாருக்கும் வேக்சின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த பட்சத்துல க்ரூடும் நல்லா இருக்கும், ஈக்விட்டியும் ஒரு நல்ல டாப் அப்ல போய் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். கோல்ட் அண்ட் சில்வர் வில் பி பாட்டமிங் அவுட் அட் தட் பிரைஸ். ஓகே சார், இப்ப இந்த 13,000 வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 14,000 அப்படின்ற ரீச் வந்து நீங்க வந்து ஒரு பிப்ரவரியில வரலாம் அப்படின்னு சொன்னீங்க, பட் பார்த்தா அது போற போக்க பார்த்தா அடுத்த மாசமே வந்துடுற மாதிரி இருக்கு. அது வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கா அப்படின்னு என்னன்னா, டிசம்பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ கிறிஸ்மஸ் மந்த் அண்ட் நியூ இயர் ஈவ். ஃபாரினர்ஸ் வந்து ஒரு டிசம்பர் 15th மேலே தே வில் நாட் ஒர்க். ஸோ இப்ப இந்த 2020 ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து எல்லாரோட மனசுலயும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. இதோட பிரதிபலிப்பு வந்து எல்லாரும் அந்த இதை வந்து 2021 வெல்கம் பண்றதுல காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து ஸ்வேரிங் இன் செரிமனி January 6 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மந்த் இஸ் கோயிங் டு பி எ ஃபேண்டாஸ்டிக் மந்தா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். டிசம்பர் எண்ட்ல இருந்து ஜனவரி முடிய ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஓகே சார், சோ மார்க்கெட் அப்டேட் எல்லாமே சொல்லிட்டீங்க, சப்ஸ்கிரைபர் ஆன்சர் முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ப்ரோக்ராம்ல வந்ததுக்கு இன்னைக்கு. தேங்க் யூ மேடம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஏறும் பொழுது எந்த மாதிரி நீங்க வந்து முடிவெடுக்கணும் அப்படின்றத வந்து சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வாட்ச் பண்ணி சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அகிலா கண்ணன் பிளாக் சேனல்ல உங்க வீட்டில் இருக்க எல்லாரையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நீங்களும் $1 மில்லியன் சம்பாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்பாக கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இரண்டையும் சேர்த்து செய்வதன் மூலம் இது சாத்தியமாகும். எங்களுடைய ப்ரொபோசல் ட்ரேடிங் டீமின் மூலம் பிட்காயின் மற்றும் முன்னணி ஆல்ட் காயின்களை ட்ரேடிங் செய்கிறோம். உங்களுடைய காயின்களை மாதம் 10% வரை அதிகப்படுத்தி தருகிறோம். உங்களுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டில் வைத்து ட்ரேடிங் செய்து தருகிறோம். அக்கௌண்டின் பிரைவேட் கீயை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறைந்தபட்ச முதலீடு ₹3 லட்சம் உங்களுடைய காயின்களுக்கு 100% உத்தரவாதம் தருகிறோம். மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவோம்.